கழுத்து எடுத்துக்கலாமா போடுமா
சில அதுலேயும் ஒரு சில படகுகளுக்கு மட்டும்தான் அந்த கனவை கிடைக்குது. கிடைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டன் வரைக்கும் அதிகமாகவே கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது கடலுக்கு வந்து 2வது நாள். இது மாதிரி கூட்டமாக கிடைக்கக்கூடிய அந்த கனவாயெல்லாம் பார்த்திங்கன்னா திராட்சை மாதிரி கொத்து கொத்தாக மாட்டிக்கிட்டு இருக்கும். அதோடய சடையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று கொண்டு மாட்டிக்கிட்டு இதுதான் கொத்து கொத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கனவாக இருக்கும் போல் இருக்குது. எல்லாமே ஒன்று ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது என்ன மீன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் இது வந்து பச்சை பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொழுவம்பாறைன்னு பெரும்பாலுமே கொழுவம்பாறைன்னு சொல்லுவோம். கொழுவம்பாறை ரெண்டு வகை இருக்குது, நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், நம்ம வீடியோ பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை பாறை வந்து இது இவ்வளோ பெரிய சைஸில் வந்து கிடைச்சதே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த முறை வந்து ஒரு மொத்தமாக ஒரு 100-150 கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்மியான நேரங்கள் வளர்த்து இவ்வளோ மீன்கள் கிடைச்சதே கிடையாது, இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாது. இப்போ தான் முதல் முறை கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பெரிய வகையான பாறை மீன்கள் இந்த பச்சை பாறைன்னு பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க செதை அதிகமாக உள்ள பாறை மீன்களே, செதை அதிகமாக இருக்கக்கூடிய மீன்களே இது தான். அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளெல்லாம் எதுவுமே வெளிப்புறது எங்கேயுமே முள் கிடையாது. ரொம்ப ரொம்ப கொழுப்பு உள்ள மீன் கூட இது, ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வீணாக போயிடும். இந்த தரத்தையா இந்த கயிற்று உள்ளே எடுத்துக்கிறா தம்பியா, உள்ளே எடுத்துட்டு இங்கிருந்து இறக்கிடுப்படா. கை ஊத்துறேய் கைத்துக்கு, அந்த கயிறு சேர்த்து சுருக்கத்தில் பொறுக்கும். மேலே கை காசாயிர வாங்கி மேலே மாட்டி கீழே இறக்கி கொடுங்க. கைத்து பிடிச்சி தட்டு தட்டு தட்டு, வெரி ஆள் உள்ளே உள்ளே பூரா புத்தி விடு ஆள் இருந்தாலும் இங்கே இங்கே எடுத்து போட்டுக்கோங்க. அப்படி அவருங்க ஒண்ணு இல்ல கட்டி எடுத்துக்கிட்டே
இதே மாதிரியா வலையில இருந்து மேல இருக்கு.